ஹலோ மக்களே, ஹாலிவுட், டாலிவுட், பாலிவுட் எந்த படமானாலும் நம்ம தமிழில் பின்னி பெடல் எடுத்து ஹாயா கேட்கலாம் வாங்க. வெல்கம் டு மூவி பஃபரிங். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போகிற மூவி நேம் ஏர் பட்டீஸ். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஃபேன்ஃபீல்ட் அப்படிங்கிற சிட்டியை காமிக்கிறாங்க. எல்லாமே முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சிட்டியோட தாரக மந்திரம். இந்த சிட்டியோட டெப்டி தான் இங்கே கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸில் கலக்கு கலக்குன்னு கலக்கிற ஒரு நாய், அது பேர் ஏர்பட். இது வளர்ற வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு இன்னொரு நாய் பேரு மாலி. இதுங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகி அப்புறம் லவ் ஆகி அஞ்சு நாய்க்குட்டிகளை போடுது. அஞ்சு டிக்கெட்ல மூத்த டிக்கெட்டு பேரு பட்டர் பால். கண்ணுல மை போட்ட கண்ணழகன் போடுற சாப்பாடு பத்தலன்னு காலில் போடுற ஷூவை சும்மா சிக்கனா நினைச்சு ஒரு வழி பண்ணிடும். செகண்ட் டிக்கெட் பேரு பீடாவ். கழுத்துல செயின் போட்ட சங்கிலி குட்டி. சுட்டி குழந்தைங்களோட ரொம்ப க்ளோஸா பழகுறது இவனோட ஸ்டைல். அடுத்த டிக்கெட்டு இதுதாங்க, கழுத்துல பிளாக் அண்ட் ரெட் ரிப்பன் போட்ட ஒரு சொந்த சுரபி. இது கொஞ்சம் சாஃப்ட், யோகா தியானம்னு லைஃபை ரொம்ப அமைதியா வாழும். அடுத்தது மட்பட் குறும்புன்னா குறும்பு, அப்படி ஒரு குறும்பு. ஊத்தப்பய எப்படி இப்ப கடந்து மண்ணுல உருள்றான் பாருங்க. லாஸ்ட் டிக்கெட்டு ஒரு கேர்ள் டாக், பேரு ரோஸ்பட். ரொம்ப அழகா இருக்குல்ல. அஞ்சு பப்பீஸும் சூப்பரா வளருது சேட்டை பண்ணிக்கிட்டே. இப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது டெப்டி இல்லைங்க. டெப்டி வளர்க்குற காது நீளமான கருப்ப நாய் தான். அஞ்சு பப்பீஸ் வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இன்சிடென்ட் தான் இந்த கதை. அஞ்சு பப்பீஸும் வளர்ற வீட்டில் உள்ள ஒரு பையன், அவன் பேரு நோவா. அவனோட ஃபேமிலி வெளியே கிளம்பையும் பப்பீஸை பார்த்துக்கிற ஒரு லேடி வர்றாங்க கையில ப்ளூபெரி கேக்கோட. பப்பீஸை குளிக்க வச்சு தூங்க சொல்லிட்டு அந்த குண்டமா சேர்ல குதூகலமா தூங்குறாங்க. எப்படா தூங்குவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அஞ்சு பப்பிஸும் இதுதான் டைம்னு பாலை எடுத்து கேமா ஆடி உள்ளன் த்ரெட்டால அந்த குண்டம்மாவை நல்லா லாக் பண்ணி வச்சிடுதுங்க. அதுக்கப்புறமா அந்த குண்டம்மா கொண்டு வந்த ப்ளூபெரி பைய பட்டர் பால் டேபிள் மேல ஏறி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாம் சாப்பிடுதுங்க. நோவா ஃபேமிலி வர்றதை கவனிச்ச அஞ்சு டிக்கெட்டும் எஸ் ஆகிடுது. அன்னைக்கு நைட்டு நோவாவோட அப்பா நோவா கிட்ட அண்ணா அக்கா வெளியே இருக்கிற மாதிரி இந்த அஞ்சு பப்பீஸும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதே டைலாகை தான் அஞ்சு பப்பீஸோட அம்மாவும் அப்பாவும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒத்த கண்ணு வில்லனை காமிக்கிறாங்க. அவன் குண்டு பையனையும் அவங்க அப்பாவையும், அவரோட பேரு லிவிங்ஸ்டன். அந்த வில்லன் அவங்கள சந்திச்சு தான் கொண்டு வந்த டைகரை காமிக்கிறான். ஆனா குண்டு பூசணிக்கு தன்னோட ஃபுட்பால், பேஸ்கெட் பால், சாக்கர் விளையாடுற மாதிரி ஒரு ஏர்பட் வேணும் அப்படின்னு கேக்குறான். உடனே ஒத்த கண்ணனும் தாரேன்னு சொல்லி ஒரு டீல் போடுறான். ஒத்த கண்ண ஏர்பட்டை கொண்டு வர ஒரு உசலமணியையும் ஓமக்குச்சியையும் அனுப்புறான். அஞ்சு பப்பீஸும் நியூஸ் பேப்பர் போடுற பையனுக்காக வெயிட் பண்ணி அவங்கிட்ட இருந்து விசில் சத்தம் வந்த உடனே இதுக சும்மா ஜெட்டு வேகத்துல போய் பேப்பரை சில்லி பொரட்டா ரேஞ்சுக்கு கடிச்சு கொதறி வச்சிடுதுங்க. நல்ல பேரை வாங்கிடலான்னு பிளான் போட்டு அது கடைசியில நார பேரா மாறிடுது. நோவாவும் எடுத்து விட்டு பையனும் தங்களோட படிக்கிற மத்த பசங்களோட பயோடேட்டாவை எழுதி வாங்கிக்கிறாங்க. இவங்களால பப்பீஸை வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. அஞ்சு பப்பீஸை யார் யார்கிட்ட கொடுக்கலாம், எந்த ஃபேமிலி இதுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பயோடேட்டா. இவர் ஒரு மேக்ஸ் டீச்சர், கணக்கையே காமெடியா சொல்லுவாரு. இவருக்கு அஞ்சு வயசு பையன் இருக்கான், அவனுக்கு பேஸ்பால்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சு ஃபேமிலியை சூஸ் பண்ணி அஞ்சு பப்பிஸையும் அவங்க கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. தங்களை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியதை தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சும் அஞ்சு விதமா யோசிக்குதுங்க. நோவாவை அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. உசிலமணியும் ஓமக்குச்சியும் அம்மா டாக்கையும் அப்பா டாக்கையும் பார்த்து இதுல எந்த நாயிடா ஏர்பட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அஞ்சு பப்பிஸும் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வெளியே கிளம்பிடுதுங்க. ஆனா வெளியே கிளம்பும் போது பட்டர்பால் மட்டும் வெளியே வர முடியாம உள்ள தவிக்கையும் பிங்கி ஹெல்ப் பண்ணி அவனை வெளியே ஒரு பெரிய பைப்பு குழாய் வழியா அப்படியே எல்லாருமே மொத்தமா வீட்டை விட்டு எக்ஸிட் ஆகுறத இந்த வில்லனுங்க பாக்குறானுங்க. இந்த பப்பிஸை வச்சு பெரிய டாக்க பிடிக்க பிளான் பண்றாங்க. ஒரு டோனட்டை வச்சு பட்டர்பாலை பிடிச்சி அதுக்கப்புறம் மீதி நாளையும் பிடிச்சிடுறாங்க. நியூஸ் பேப்பர் போடுற பையன் வந்தும் பப்பிஸ் வராத பார்த்துட்டு அம்மா டாக்கும் அப்பா டாக்கும் தேடி கிளம்பி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே பப்பிஸை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வில்லங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அம்மா டாகையும் அப்பா டாகையும் கூண்டுல அடைச்சி வச்சு ஜீப்ல வில்லனுங்க கிளம்பிடுறாங்க. அஞ்சு பப்பீஸும் ஃபாலோ பண்ணி ஓடி டயர்டாகி நின்றுடுதுங்க. அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி உலகத்திலேயே அதிக மோப்ப சக்தி கொண்ட ஸ்னிப்பர் டாக், அதோட பேரு ஸ்டெஃபர், அந்த நாய்கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அஞ்சு பப்பீஸும் கிளம்புதுங்க. ஏத்த வீட்டு பையன் நோவாவுக்கு கால் பண்ணி டாக் வரலன்னு சொல்லி நோவா வீடு முழுக்க தேடுறான்.
அஞ்சு பப்பிஸும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்டெஃபர்ட் கிட்ட எழுப்பி அப்பா அம்மா காணாமல் போனதை சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. ஸ்டெஃபர்டு நிறைய கொஸ்டின் கேட்குறாரு. இந்த சம்பவம் எங்கே நடந்தது, கடத்தினவங்க எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு கேட்கையும், பார்க் பக்கம் நடந்துச்சு, அவங்க இன்ஸ்ஃபீல்டு பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. இன்ஸ்ஃபீல்டா? அது ஒயின் கண்ட்ரியாச்சே, அது ஷெரீஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரையல் பார்க்க அங்கதான் கூட்டிட்டு போக சொல்லுவேன்னு ஸ்டெஃபர்ட் சொல்லுது. எப்படியாச்சும் எங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும், வாங்க அப்படின்னு எல்லா குட்டீஸும் சொல்லையும், ஸ்டெஃபர்ட் நல்லா கொட்டாவி விட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. கடத்திட்டு வந்த அப்பா டாகும் அம்மா டாகையும் ஒத்த கண்ணங்கிட்ட கொடுக்கறதுக்கு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஆனா தானா மாட்டின அஞ்சு பப்பிஸையும் இவனுங்களை விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே திட்டி மிரட்டி அஞ்சு பப்பிஸ கடத்திட்டு வர சொல்றான். எல்லாத்தையும் நல்ல விலைக்கு விற்கலான்னு தான் கடத்திட்டு வர சொல்றான். ஃபர்ன்ஃபீல்டு மேப்பை அஞ்சு பப்பிஸும் குறுகுருன்னு பார்த்து குரூப்பாக யோசிச்சு, நம்ம எல்லாருமே நார்த் பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புதுங்க. அம்மா டாகையும் அப்பா டாகையும் ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வைக்கிறான் இந்த வில்லை. நோவா ஃபேமிலியும் ஏத்த வீட்டு பையன் ஃபேமிலியும் அஞ்சு பப்பிஸையும் அவங்க அப்பா டாகையும் அம்மா டாகையும் நல்லா தேடுறாங்க. அஞ்சு பப்பிஸையும் வீட்டு பக்கமா தேடி அதுங்க இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்பா டாகையும் அம்மா டாகையும் இந்த அஞ்சு பப்பிஸும் நல்லா கால் வலிக்கு தேடி கடைசியில பாப்கார்ன் ஸ்மெல்ல மோந்து பார்த்துக்கிட்டே ஒரு ப்ரொஜெக்ஷன் ரூமுக்குள்ள வந்துடுதுங்க. இப்ப புரியுதா இந்த அஞ்சு பப்பிஸும் எங்க வந்திருக்காங்கன்னு? தியேட்டர் பக்கம்தான். பாப்கார்னா தேடி பாப்கார்னுக்குள்ளயும் பஞ்சு மிட்டாய்க்குள்ளயும் விழுந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்குதுங்க. எனக்கு ஒரு ஜம்போ பாப்கார்ன் அப்படின்னு கேட்டுட்டு வந்த அம்மணி பாப்கார்னுக்குள்ள பப்பிஸை பார்த்ததும் ஜம்ப் பண்ணி ஓடுறா. அஞ்சு பப்பிஸும் நிறைய குண்டன்கள் இருக்கிற ஒரு குரூப்ல போய் அடைக்கலம் ஆகிடுதுங்க. இந்த குண்டன்ஸ் குரூப்பு பப்பிஸை துரத்திட்டு வர்ற ஓமக்குச்சியையும் உசுலமணியையும் அடிச்சு, நீங்க இந்த பப்பிஸை நீங்க அடிச்சிங்களாடா அப்படின்னு கேட்டு அவனுங்களை ஒரு வழி ஆக்கிடுறானுங்க. பப்பிஸை நினைச்சு கவலையா இருக்கிற நோவா கிட்ட அவங்க அம்மா பப்பிஸை கண்டுபிடிச்சிடலாம், தைரியமா இரு அப்படின்னு சொல்றாங்க. தியேட்டர்ல இருந்து தப்பிச்சுட்டு வந்த பப்பிஸ் காட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுக்குதுங்க. ஒரு பக்கம் அம்மா டாகும் அப்பா டாகும் அடைச்சு போட்ட இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு சீக்கிரட்டா ரூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த பப்பிஸ் திரும்பவும் அவங்க ஜேர்னியை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர் ஸ்கிரீன்ல அலங்கோலமா தொங்க விட்டுட்டு இருந்த அந்த உசுலமுனியும் ஓமக்குச்சியும் கீழே விழுந்துடுறாங்க. நோவாவும் ஏத்து விட்டு பையனும் ஷெரீஃப் கிட்டையும் ஸ்டெஃபன் நாய் கிட்டையும் ஹெல்ப் கேக்குறாங்க. ஜீப்ல ரொம்ப கன்றாவியான கோலத்தோட வர்ற ஓமக்குச்சி கண்ணுல அஞ்சு பப்பிஸும் படுது. அஞ்சு பப்பிஸையும் துரத்திட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஜீப்ல உள்ள கேஸும் முடிஞ்சு போயிது. சோ ஓடி ஓடி நம்ம பப்பிஸ் எப்படியாவது துரத்தி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்டெஃபர்ட் நாய் இன்னும் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு வந்து நின்று பார்த்தா வெளியே ஒரு ஸ்கங்ஸ் வருதுங்க. இது வந்து ஒரு கருப்பும் வெள்ளையுமா கலந்த ஒரு ஒரு அனிமல், குட்டி அனிமல்னு வச்சுக்கோங்க. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அதிகமா வட மற்றும் மத்திய அமெரிக்க பகுதியில தான் இது அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. அது நம்மளை வந்து இவனுங்கெல்லாம் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டாகி எல்லார் மேலயும் யூரின் அபிஷேகத்தை பண்ணிடுது. குடலை புடுங்குற நாத்தமா இருக்கும் போல அதான் பசங்களாம் வே ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறானுங்க. ஆனா ஸ்டெப்பாட பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை டேஸ்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பப்பிஸ் அஞ்சும் ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு ஆட்டுக்கிட்ட போய் அடைக்கலம் ஆயிடுதுங்க. இந்த அஞ்சு பப்பிஸ் கிட்டையும் ஆடு என்ன சொல்லுதுன்னா, நீங்க பின்னால போய் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு சுவரேறி குதிச்சு வர்ற அந்த ரெண்டு பேர்ல உசுலமணி டிக்கிய கொஞ்சம் பஞ்சராக்கி விட்டுடுது இந்த ஆடு. அங்க இருக்கிற பன்னி கூட்டத்துல இந்த அஞ்சு பப்பிஸும் பன்னிக்குட்டிங்க மாதிரி சேர சகதிக்குள்ள குதிச்சு உருண்டு பொருளுதுங்க. சகதிக்குள்ள இருக்கிற இந்த அஞ்சு பப்பிஸையும் பிடிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பவும் அதுங்க எஸ் ஆகி திரும்பவும் ஆடு கிட்டயே அடைக்கலம் ஆகிடுது. இந்த ஆடு இந்த அஞ்சு பப்பிஸையும் ஒரு ரூஃப் மேல கூட்டிட்டு போய் ஒளிஞ்சிக்க வச்சுக்கிடுது. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சும்மா அடி மேல அடியா விழுகுது. அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பப்பிஸும் ஆடும் ரொம்ப கிளவரா அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுதுங்க. டாகை தேடி போய் நாரி வந்த இந்த ரெண்டு பசங்களை அவங்களோட மம்மிஸ் எல்லாரும் சேர்ந்து குளிப்பாட்டுறாங்க. ஸ்டெஃபர் டாக ஷெரீஃப் குளிக்க வச்சுட்டு ரொம்ப அசிங்கமா அந்த கருப்பன் டாக கழுவி கழுவி ஊத்துறாரு, நீ ஒன்னத்துக்கும் உதவ மாட்டேன்னு. அஞ்சு பப்பிஸும் நல்லா குளிச்சுட்டு ஒரு காட்டுக்குள்ள போகுதுங்க. போற பாதையில ஒரு ஓனாயை பார்த்து தெரிச்சு ஓடுதுங்க. பட் நோ யூஸ், ஓனாய் அவங்கள வளைச்சிடுது. ஓனாய் நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் பப்பிஸும் ஃபாலோ பண்ணுதுங்க. இன்னொரு பக்கம் தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு ரூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த அப்பா அம்மா டாக்குக்கு ஒத்த கண்ணு சோறு வச்சுட்டு நாளைக்கு நீங்க உங்க புது முதலாளி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஓனாய் கூட வந்த பப்பிஸ் விருந்துக்கு வந்த மாதிரி சீஸ் போட்ட சிப்ஸ் தாங்களேன் அப்படின்னு சொல்லையும், அதெல்லாம் இங்க கிடைக்காது.
ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லையும் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று சொல்லுது, எங்களை வேறு இடத்துக்கு அனுப்ப பார்க்காங்க, பட் நாங்கள் ஒன்றா இருக்க ஆசைப்படுறோம், முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி முடிக்கையும் ஓனாய் ஒரு மேட்ரு சொல்லுது, உங்களை மாதிரி வழி தவறி போன ஒரு பப்பியை ஒரு சின்ன பையன் அதோட இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பிறகும் அந்த பப்பி அங்கே போகலை, அதுக்கு பேர் தான் அன்பு. சில நேரம் நம்ம வாழ்க்கையில இடம் மாறத்தான் செய்யும், அதுக்கேற்ற மாதிரி நாம மாறிக்கணும், குடும்பத்தோட எல்லா நேரமும் இருக்க முடியாது. இப்படி ஓனாய் சொல்லி முடிக்கையும் பப்பிஸ் எல்லாம் தப்பா ரியலைஸ் பண்ணுதுங்க, நாங்கள் ஓடி வந்ததுனால தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் டாக் கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், காலையில உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஓனா சொன்ன பிறகு அஞ்சு பப்பிஸும் தூங்குதுங்க. காலையில ஷெரீஃப் குக் பண்ணையும் ஸ்டெஃபர்ட் அதை மோந்து பார்த்துக்கிட்டே வெளியே கிளம்புது. ஓனாயும் அஞ்சு பப்பிஸும் அப்பா அம்மா டாக தேடி கிளம்பிடுறாங்க. ஸ்டெஃபர்ட் தான் மேல சுச்சு போன அந்த ஸ்கங்ஸை தேடி வந்து என் மூக்கு வேலை செய்ய நீ தான் காரணம் அப்படின்னு நன்றி சொல்லுது. ஸ்டெஃபர்டை நோவாவும் ஏத்த விட்டு பையனும் ஃபாலோ பண்றாங்க. ஓல்ஃபை அஞ்சு பப்பிஸும் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வோல்ஃப் என்ன பண்ணுதுன்னா அந்த அப்பா அம்மா டாகி இருக்கிற அந்த ஒயின் கண்ட்ரியை ரீச் பண்ணி அப்பா அம்மாவை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் பயப்படுவீங்களா அப்படின்னு பப்பிஸ் கேட்கையும் பயத்தை தாண்டின ஒரு விஷயம் இருக்குன்னா அது தனிமை, தனிமையில் எப்பவுமே இருக்கக்கூடாது, அதை மட்டும் வர வச்சுக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிற அந்த ஓனாய்க்கு பப்பிஸ் வந்து பை பாய் அப்படின்னு சொல்லுதுங்க. அஞ்சு பப்பிஸும் ஒயின் கண்ட்ரிக்குள்ள என்டர் ஆயிடுதுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டெஃபர்ட் அந்த ஆடு இருக்கிற இடத்துக்கு போய் அதோட பாசையில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி உள்ள இருக்கிற உசுரமணியையும் ஓமகுச்சியையும் கண்டுபிடிச்சிட்டு இவங்க உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பசங்களும் சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. ரகசிய ரூட்டு வழியை தப்பிச்ச அப்பா டாகும் அம்மா டாகும் பப்பிஸை தேடி கிளம்பிடுதுங்க. குண்டு பையனையும் அவங்க அப்பாவையும் பப்பிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது பட்டர் பால் என்ன பண்ணுதுன்னா அவங்க அப்பா டாக்கு தோண்டின அந்த பள்ளத்துக்குள்ள விழ போய் அதை காப்பாத்த போய் மத்த நாலு பப்பிஸும் அதுக்குள்ளேயே போய் விழுந்துடுதுங்க. ஒத்த கண்ணங்கூட வந்த பிசினஸ்மேன் அங்க டாக் இல்லாததை பார்த்து டென்ஷன் ஆகியும் பப்பிஸ் ஒவ்வொன்றும் அந்த ரகசிய ரூட் வழியா பொத்து பொத்துன்னு விழுகுது. அதை பார்த்த குண்டு பையன் குதூகலமாகிடுறான். ஸ்டெஃபர்ட் நோவாவையும் ஏத்து விட்டு பையனை ஒயின் கண்ட்ரிக்குள்ள கூட்டிட்டு வந்து அது அவங்கள உள்ள விட்டுட்டு இது வந்து வெளியே நின்னுக்குது. பசங்க மட்டும் உள்ள போயிடுறாங்க. அப்பா டாகும் அம்மா டாகும் ஸ்டெஃபர்டு கிட்ட விஷயத்த கேட்டு அஞ்சு பப்பிஸை தேடி திரும்பியும் ஒயின் கண்ட்ரிக்குள்ள உள்ள போயிடுதுங்க. அப்பா டாகு கூடயும் அம்மா டாகு கூடயும் நம்ம ஸ்டெஃபர்டும் உள்ள பாஞ்சுக்கிட்டு போயிருது. இந்த அஞ்சு பப்பிஸையும் தேடுறதுக்காக அதுவும் ஹெல்ப் பண்றதுக்கு கிளம்பிருச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குண்டு பையன் கையில ரெண்டு பப்பிஸையும் அவனோட அப்பா கையில மூணு பப்பிஸையும் தூக்கிக்கிட்டு வந்து காருக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. ஒத்த கண்ணவில்ல உஸ்லமணிக்கு போன் பண்ணி அவனுங்க தான் இந்த அஞ்சு பப்பிஸையும் அனுப்புனாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு பேமெண்ட பத்தி பேசுறான். இவங்களாம் இப்போ ஆடு காவல் காத்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுதுன்னா அங்க நிஜமான போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. கார்ல இருந்த பப்பிஸ் கத்துற சத்தத்தை கேட்டு நோவாவும் ஏத்து விட்டு பையனும் கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க வர்றது ஒரு ஒயின் ஃபேக்டரிக்குள்ள கிரேப் ஜூஸ் ஸ்மெல் பார்த்துக்கிட்டே வர்ற அந்த பட்டர் பால் எனக்கு கொஞ்சம் போல கிரேப் ஜூஸ சிப் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குண்டானுக்குள்ள விழுந்துருது. குடிச்சது ஒயின், அதனால பட்டர் பால் பயங்கரமா தடுமாறுது. ஒத்த கண்ணனை பார்த்து பசங்களும் பப்பிஸும் பதுங்கிக்கிறாங்க. அம்மா டாகும் அப்பா டாகும் பப்பிஸோடையும் பசங்களோடையும் ரொம்ப ஐக்கியமாயிடுதுங்க. ஆனா பட்டர் பால குண்டன் தூக்கிக்கிட்டு போறதை பார்த்துட்டு இருந்த ஸ்டெஃபர்ட் என்ன பண்ணுதுன்னா கத்து கத்துன்னு கத்து கத்திக்கிட்டே குண்டனை தள்ளி விட்டுருது. பசங்களும் பப்பிஸும் டாகும் ஒரே டீமா இருக்க முடிவு பண்றாங்க. பீடா வந்து என்ன பண்ணுதுன்னா வில்லன்களை தான் பின்னால வர வச்சிடுது. அதுக்கப்புறம் பசங்க டாக் எல்லாமே சேர்ந்து ஒரு பீர் ட்ரம் நிறைய ட்ரம் ட்ரம்மா இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுதுங்கன்னா உருட்டி உருட்டி விட்டுருதுங்க. அதுக்கு பயந்து போய் இந்த வில்லனுங்க குரூப் என்ன செய்யுதுன்னா ஒரு குண்டாக்குள்ள விழுந்துடுறாங்க. அது உடஞ்சி ஒயின் வெளியே வர அதுல வில்லன்களும் சறுக்கிக்கிட்டே வர்றாங்க. ஷெரீஃப் வந்து அப்படியே ஸ்டெஃபர்ட் டாக வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாரு. உசுரமணியையும் ஓமக்கூச்சியையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதையும் விஷயத்தையும் அதை பத்தியும் சொல்லிடுறாரு. எல்லாரும் ரொம்பவே ஸ்டெஃபர்ட பாராட்டுறாங்க. குண்டு பையன்கிட்ட இருந்த பட்டர் பால் அப்பா அம்மா டாகி கிட்ட போகுது. குண்டு பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறான். அஞ்சு பப்பிஸும் இப்ப எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நாங்க வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது, நாங்க தனியா போறதுக்கு இப்ப ரெடி அப்படின்னு சொல்லுதுங்க. பட்டர் பால் குண்டு பையன்கிட்ட போய் சேர்ந்துடுது. கேர்ள் பப்பியே ஒரு பாப்பா கிட்ட போயிடுது. அஞ்சு பப்பிஸும் அஞ்சு இடத்துல வளருதுங்க. அப்பா டாகும் அம்மா டாகும் அவங்கவுங்க இடத்துல இருந்து உலையிட அஞ்சு பப்பிஸ் ஸ்னெஃபர் டாகு அவங்க எல்லாரும் சேர்ந்து உலையிட அந்த பக்கமா அந்த ஓனாயும் உலையிட அப்படியே தி எண்டுன்னு போட்டு முடிக்கிறாங்க.
பப்பிஸ் மட்டும் இல்லைங்க, நாம எல்லாருமே தனித்தனியாக தான் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணணும். துக்கம், சந்தோஷம், கோபம், அழுக, இப்படி நிறைய உணர்வுகள் கொண்ட இந்த வாழ்க்கையை நாம வந்து சந்தோஷமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்றதுக்கு பழகணும். முக்கியமாக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம தனியாகவே சந்திக்கிறதுக்கு பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுக்கே உங்களுக்கே.